is very honest and about his feedbacks. Life advice na, two daughters, everyone. Manage pannan, probably I can ask him. உங்களோட பேரை வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதிகமா அந்த கேள்வி என்ன தெரியுமா அஸ்வின், ஆர் ஆர் அஸ்வின் அண்ட் எம் அஸ்வின் பிரதர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். வந்து உங்ககிட்ட யாரா வந்து இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ அப்படியா? We're not brothers, but we are really good friends. Right. Friends மட்டுமா, ஒரே காலேஜ், ஒரே டீம், லீக்ல ஆடிருக்கீங்க, டிஎன்பிஎல்ல ஒரே டீம் ஆடி இருக்கீங்க, அப்கோர்ஸ் ஐபிஎல்ல வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப்ல அவர் கூட நிறைய ஆடி இருக்கீங்க. சோ அஸ்வின் கிட்ட இருந்து நீங்க ஜெனரலி கத்துக்கிட்டது என்ன? ஐ மீன் கிரிக்கெட்ல கிரிக்கெட் பத்தி நிறைய பேசுவீங்கன்னு தெரியும். யூ ஹேவ் அ லாட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் கான்வர்சேஷன், லஞ்ச் கான்வர்சேஷன் ஐபிஎல் போது, பட் அதை தாண்டி ஜெனரலி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? நிறைய கத்துன்னு இருக்கேன். சோ ஐ பீன் ஃபார்ச்சுனேட், யூ நோ, இஸ் அ லெஜண்ட் ஆஃப் தி கேம் யூ கேன் சே. சோ ஃபார்ச்சுனேட் தட் ஐ பீன் ஏபிள் டு இன்டராக்ட் அ லாட் வித் ஹிம், as you said. So, and he's someone who keeps pushing you. He's never, you know, he never likes to settle down. Right. Definitely he keeps pushing you to get the best out of you. So, on the aspect, it's very good to have someone close to you. You know, someone who really cares for you and wants you to do well. And also, you know, he's very honest and about his feedbacks. So அந்த மாதிரி விஷயத்துல வந்து really fortunate to have someone like him around. Right. And as you said, we played the league together in Chennai. And also in Sonamari Ponosho, Kings 11 Punjab போன விளையாடி இருக்கோம். He was captain. So it's very good to have someone like him around. இல்ல, அதாவது கிரிக்கெட் தாண்டி அவுட் சைட் ஆஃப் கிரிக்கெட் வந்து யூஸ்ஃபுல்லான லைஃப் அட்வைஸ் அதெல்லாமும் கொடுக்கற டைப் உண்டா அஸ்வின்? அதான், as I told you, நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கிறதுனால probably he's got two daughters, so probably life advice na, two daughters every one manage பண்ணனும், probably I can ask him and he okay, they go to school, so we அவங்களோட வைஃப் கூட நான் நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன். ரைட். லைஃப் அட்வைஸ் னா அதுதான் தரணும். சோ நிறைய ஸ்வாப்பிங் நோட்ஸ் நடக்குது அப்படினு தெரியுது பேரண்டிங் பத்தி. ரைட். பட் ஆல்சோ வந்து ஐ ரிமெம்பர் வெரி டிஸ்டிங்க்ட்லி நீங்க ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்ச உடனே வந்து வென் ரைசிங் புனே சூப்பர் ஜாயின் செக்யூர்ட் யூ ஃபார் 4.5 crore இல்லையா? வந்து அந்த டைம்ல வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் நினைக்கும் போதெல்லாம் அப்பப்போ லைட்டா சிரிப்பு வரும். பட் இட்ஸ் ஆல்சோ வெரி எமோஷனல் மூமெண்ட் இல்லையா உங்களுக்கு? வேர் யுவர் வைஃப் வாஸ் ஆக்சுவலி அ லாட் லாட் மோர் இமோஷனல் தென் யூ ஆர் இல்லையா? வந்து அவங்க தானே முதல்ல வந்து ஆனந்த கண்ணீர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கசின் எல்லாருமே இருந்தாங்களே மொத்த ஃபேமிலிக்குமே, ஒரு லுக்கிங் பேக் எப்படி இருக்கு அந்த மொமெண்ட் இப்போ? Yeah, very very fortunate to have you know, to go for a big prize in your first IPL auction. And ama na vandha enga appa oda paathirukken na auction TV la, and wife, she was with her cousins, so definitely right. she was really happy about you know me getting picked into the IPL, and so konja emotional ah irundanga. And it was a really இல்ல இப்படிலாம் அண்டர் பிளே எல்லாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகி அன்னைக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க வந்து உங்களோட மெமரிஸ் என்ன இப்ப திரும்பி பார்க்கும்போது? Thing is, I wanted to spend alone அன்னைக்கு, so I told her that, so leave me alone for the day. So so அதனால வந்து so அவங்க சவ சொன்னா I'll go to my cousin's place அப்படின்னு சொன்னா. So okay. So I was with my dad, and so I think my name came late in the evening, and I was really hoping to get picked because I did have a good Syed Mustaq Ali that year. So and I had gone to various other trials, and I had also done well in those trials, so my expectation in this auction was really high. So adanal I was a bit tensed as well. So you know, when my name came out and I was picked, I was really happy about it, and my wife, she knows the journey which I've gone through, and she was very very happy about it, and so that's why she was a bit emotional. This journey could have gone the other way la, 12B padam mari neenga vandu GRE kuda prepare pannitirundinga oru time la, engineering la mudichittu eppayadhu yosichu paakradhu unda, adhavadhu na cricket continue pannama
அகாடமிக்ஸே பர்சியூ பண்ணிட்டு பிகாஸ் யூ ஆர் அ ட்ரெயின்ட் இன்ஜினியர் ஆஃப் கோர்ஸ் அஸ் லாட் ஆஃப் பீப்புள் நோ. அப்படியே வந்து இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஜிஆர்இ படிச்சுட்டு எம்எஸ் யூஎஸ் அந்த ரூட் போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாப்பீங்களா அப்பயாவது? ஐயோ இல்ல இல்ல, அது வந்து யோசிச்சு பார்த்ததுனாலதான் வந்து ஐ டிசைடட் தட் ஐ பிகம் அ கிரிக்கெட்டர். அண்ட் ஓகே, சோ யூனோ எம்எஸ் படிச்சுட்டு யூனோ பர்சியூவிங் இன்ஜினியரிங் அண்ட் அது வந்து இட் இஸ் நாட் மீ டெஃபினெட்லி. தேர்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் போது ஐ டிசைடட் டு ரைட் ஜிஆர்இ அண்ட் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். ஒன்லி ஆஃப்டர் யூனோ ஸ்டார்ட் ப்ரிப்பேர் ஐ யூனோ ஐ டிசைடட் தட் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. அந்த சமயத்து வரைக்கும் மை ஒன் லெக் வாஸ் இன் கிரிக்கெட், தி அதர் லெக் வாஸ் இன் அகாடமிக்ஸ். ஐ வாஸ் நாட் பிரிட்டி ஷுர் அஸ் டு வாட் டு டு. That's when I decided, okay, let me concentrate on cricket completely. And I gave myself a few years. So I thought, if it does not go well, then probably we can do something else. But I really wanted to do because I started playing cricket really early and state ekla valaadi irukken. So adanalae since I look promising, since I thought that I can do well, I thought, okay, let me just give it a shot and now completely focus on cricket for some time. முடிச்சுட்டு அப்கோர்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஐ தாட் ஐ ஜஸ்ட் யூனோ கான்சியஸ்லி மேக் அ கம்ப்ளீட் எஃபர்ட் இன் டு பிளேயிங் கிரிக்கெட். அண்ட் ஐ திங்க் யா ஐ டேஸ்டட் சக்சஸ் டில் நவ். I'm glad that I made cricket as my profession, you know. A certain Vijay Shankar வந்து கட்டக்ல நடந்த விஷயங்களை பத்தி கேட்க சொல்றாரு. என்ன நடந்தது? நிறைய பண்ணுவேன் கட்டக்ல இருக்கிற ஹோட்டல்ல வந்து இட் ஹேஸ் அ பாசேஜ் அண்ட் அந்த பாசேஜ் இட் கேன் பி வியூட் ஃப்ரம் தி ஃப்ரம் ஹிஸ் ரூம். ஓகே, சோ ஐ வாஸ் கமிங் ஃப்ரம் மை ரூம் டு ஹிஸ் ரூம் அண்ட் ஐ திங்க் இன் ஹிஸ் ரூம் தேர் வர் அ ஃபியூ அதர் பீப்புள் தேர் அண்ட் ஐ திங்க் நான் வரச்சே வந்து ஐ திங்க் ஹி டோல் தி அதர் பீப்புள் தட் இப்போ வந்தா வந்து ஒரு பால் போட்டு தான் வருவான் பாருங்க அப்படின்னு. சோ அவன் சொன்ன மாதிரியே அந்த பாசேஜ்ல ஒரு பால் போட்டு தான் நான் வந்தேன். So, okay. I don't know if it means that.